நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வரலாற்று பிரிவு நண்பர்களுக்கான முக்கியமான தகவல். நம்முடைய வரலாற்று பிரிவு நண்பர்களுக்காக யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 5 இந்த பகுதிக்கான கல்வி மெட்டீரியல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தொகுத்து வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது யூனிட் 2 மற்றும் யூனிட் 3க்கான கல்வி மெட்டீரியலானது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நண்பர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 10 யூனிட்டில் உங்களுக்கு வந்து 5 யூனிட்டுக்கான மெட்டீரியல் அனுப்பப்பட்டிருக்குது. பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கொள்ளலாம். இந்த 3வது யூனிட்டும் 2வது யூனிட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ், அனைத்து போட்டித் தேர்வுக்குமே வரக்கூடிய பகுதி. நல்லா பார்த்தீங்கன்னா 2வது யூனிட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிந்து மற்றும் முஸ்லீம்கள் படையெடுப்புகள், அடிமை வம்சம், அலாவுதீன் கில்ஜி, துக்ளக் சமூகம், விஜயநகர ஆட்சியின் கீழ் மதம் மற்றும் கலாச்சாரம். ஸோ இதனுடைய தகவலை பார்த்திங்கன்னா, முஸ்லீம்களின் படையெடுப்புன்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லி சுல்தான்கள் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வம்சங்கள், அடிமை வம்சம், துக்ளக் வம்சம், கில்ஜி வம்சம், லோடி வம்சம். ஸோ இந்த வம்சங்களை ஃபுல்லாமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். அலாவுதீன் கில்ஜி அதில் மெயினாக வந்து துக்ளக்கோடைய அவங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக விஜயநகர பேரரசு. ஸோ இதுதான் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான தகவல். இதை வந்து நீங்கள் அப்படியே மேக்கப் பண்ணி படித்து கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும், எல்லா தகவலுமே தொகுத்து அந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். யூனிட் 3 அதே மாதிரி தான், முகலாயர்கள் ஆரம்பிக்குது. முகலாயருடைய பேரரசு உருவாக்கப்பட்டது பாபரால். 1526 நடைபெற்ற முதல் பானிபட்டு போரில் முகலாய பேரரசானது உருவாக்கப்பட்டு கடைசி பேரரசர் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே தரவாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாபர், பாபருக்கு அடுத்து ஹுமாயூன், அக்பர், அக்பருக்கு அடுத்து ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அடுத்து ஜாஜஹான், ஜாஜஹானுக்கு அடுத்து அவுரங்கசீப். ஸோ அதுக்கடுத்து அவங்களுடைய நிர்வாக முறை. இந்த ஹுமாயூன் வரும்பொழுதே இடையில சூர் வம்சத்து அரசர் ஷெர்ஷா வந்துடுவார். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய காலத்தில் சமூகம், மதம் மற்றும் கலாச்சாரங்களை நம்ம மெயினாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக மராத்தியர்கள். கடைசி பேரரசர் அவுரங்கசீப் வரும்போது மராத்தியர்களுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி மோதல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மராத்தியர்களுடைய ஆதிக்கம் வந்து பேரரசர் அவுரங்கசீப் காலத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் தொடர்ச்சியாக நாள்தோறும் உங்களுக்கு வழங்கப்படும். நண்பர்களே, கிடைக்கக்கூடிய டைமை, கிடைக்கக்கூடிய மெட்டீரியல், ஸோ எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பயிற்சியை இப்போயே ஆரம்பிங்க. போட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு நாள்தோறும் பயிற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களை வெற்றியை தீர்மானிக்கும். இது போன்ற தகவலை தொடர்ச்சியாக பெற்று சுபை குழுவினுடன் இணைந்திருங்கள். வெற்றி நமதாகட்டும். நன்றி நண்பர்களே.